அனைவருக்கும் வணக்கம். மூலிகை கனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய். இது வாத நோய்க்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக கூறப்படுது. கொடுவேலியோட வேர்பட்டை வந்து நம்ம உரிச்சு எடுத்துக்கணும், 90 கிராம் எடுக்கணும். இது ரொம்ப காரத்தன்மை இருக்கனால கையில் பட்டுச்சுன்னா வந்து உங்களுக்கு புண்ணாகத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா பூண்டு, வெள்ளைப்பூண்டு 360 கிராம் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து இதை பார்த்திங்கன்னா தோல் உரிச்சு தான் எடுக்கணும். பூண்டு எடுக்க போகும்போது உங்களுக்கு நல்லெண்ணெய் கையில் தடவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு பூண்டுலேயும் வந்து நல்லெண்ணெய் தடவிட்டு ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். 10 நாட்டுக்கோழி முட்டைகள் தேவைப்படுது. கடுகு வந்து 360 கிராம் வந்து தேவைப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கோம் திருப்பி சொல்கிறேன். கடுகு, பூண்டு, கொடுவேலி வேர்பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 முட்டை, அது இல்லாமல் நல்லெண்ணெய் வந்து 750 கிராம் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கடுகை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் பூண்டியை வந்து நல்லா வந்து மை மாதிரி அரைச்சிக்கோங்க. கொடுவேலி வேர்பட்டையும் நல்லா அரைச்சிக்கோங்க. முதல்ல வந்து எண்ணெயை வந்து வானொலியில் போட்டு நம்ம வந்து சூடு பண்ணுறோம். நல்லெண்ணெய் வந்து 720 கிராம் போட்டிருக்கேன். ஸோ வந்து அதை நல்லா நீங்கள் வந்து ஹீட் ஆகிற வரைக்கும் வந்து சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஒரு அடி பிடிக்கிற தன்மை இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நல்லா காற்று இருக்கிற இடமா வச்சு பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு வகையான சிறு நாற்றம் வந்து இதில் வந்து கடைஞ்சி வந்தது. இப்போது வந்து முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வந்து அதை பொரியிற அளவுக்கு வேக வைங்க. நல்லாவே கரியணும், அது முடிஞ்ச அளவுக்கு அது கரியிற அளவுக்கு இருக்கட்டும். இதனால தான் வந்து நான் வந்து திறந்த வெளியில் வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். முட்டை நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், 10 முட்டை உடச்சி ஊற்றிட்டு முக்கியமாக நாட்டுக்கோழி முட்டை தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த மருந்து வந்து நல்லாவே வந்து வேலை செய்யுது. நல்லா வந்து அதோட சத்து எல்லாமே வந்து எண்ணெயில் இறங்கணும். எண்ணெயில் இறங்கின அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்க எல்லா பொருளையும் வந்து போடுங்க. கடைசியாக வந்து கொடுவேலி வேர்பட்டையை வந்து அரைச்சி வந்து போட்டிருக்கேன். போட்டு கைவிடாமல் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் கிண்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அப்போ வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். கரிஞ்சு அந்த மருந்து வந்து கறி பிடிச்ச மாதிரி வந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரப்போகும்போது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வந்து மருந்தை வந்து ஃபைனலாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மருந்தால் வந்து தீரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய் வந்து இந்த வாத சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே தீருது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை நீங்கள் எண்ணெயை காய்ச்சி எடுத்த அப்புறம் நீங்கள் வந்து எடுத்து உடம்புல பூச போகும்போது உடல் வலி வந்து உங்களுக்கு வந்து சரியாகும். பக்க வலி, அப்புறம் கை கால் வந்து அசையாமல் இருக்கிறது, கொழுத்து பிடிக்கிறது, இந்த பெருமூட்டு வாதம்னு சொல்லுவாங்க மூட்டு வளையாமல் இருக்கிறது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும். இப்போ நீர் கட்டி உங்களுக்கு வந்து கால் மடக்க முடியல அப்படின்றதெல்லாம் சரியாகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேகவாதம், நரித்தல வாதம், குதிவாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரம், குளிர், தனுவாதம், கை கால், இடுப்பு, முதுகு, எல்லா இடத்துலையும் இருக்க அந்த பிடிப்புகள் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே சரியாகும். முக்கியமாக சொல்லணும்னா கை கால் வந்து முடக்கம் சரியாகும். உங்களுக்கு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு அடி பிடிக்குதுன்ட்டு. இந்தளவுக்கு வந்து புகை வரனால தயவு செஞ்சு நீங்கள் வந்து நல்லா வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப சிறந்தது. சிறு குழந்தைகளுக்கான வாதமும் இது சரியாகும். இது நல்லா வந்து உடம்புல தேய்ச்சி நல்லா வந்து நம்ம பிடிச்சி விடணும். பிடிச்சி விட்டு வந்து நல்லா வெந்நீரை வந்து நீங்கள் வெந்நீர் வந்து விதவிதன்னு ஊற்றி விட போகும்போது உங்களுக்கு அசையாத இடங்கள் கூட வந்து அசையும். இது வந்து நான் வந்து ஒருத்தருக்கு வந்து காலில் வந்து அவருக்கு மூட்டு வளையாமல் இருந்தது. அப்போ வந்து அவங்களுக்கு தேய்ச்சி விட்டு அந்த மூட்டோட கண் வந்து அசையாமல் இருந்தது வந்து இது ஒரு மூணு நாள் நாலு நாள் தேய்க்க போகும்போது நல்லா அசைவு இருந்தது. ஆனால் நல்லா வலியும் அவருக்கு இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த எல்லா முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நசுங்கிற அளவுக்கு நீங்கள் நசுக்கி எடுக்கணும். அதுதான் நல்லா கறியாக்கணும்னு சொல்கிறது. உங்களுக்கு கடைசியில் வந்து எண்ணெயை பார்க்க போகும்போது தெரியும் எந்த அளவுக்கு வந்து கறிஞ்சிருக்குன்ட்டு. இதில் வந்து நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டியது கடுகு தான். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மை மாதிரி அரைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து லைட்டாக வந்து வருங்க. அதாவது வந்து கடுகு பொட்டாமல் இருக்கணும். கடுகு பொட்டிடுச்சுன்னா வேஸ்ட்டு. பொட்டாமல் இருந்து எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டை வந்து தொளி போகிறது வந்து பூண்டோட வந்து அந்த மேலே தோல் எடுக்கிறது வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நல்லெண்ணெயை வந்து கையிலே தடவிக்கோங்க. பூண்டுலேயும் ஃபுல்லாக தடவிட்டு கொஞ்சம் வந்து அப்படியே லேசாக வந்து ஹீட் காமிச்சிங்கன்னா கையோடு வந்து பூண்டு வந்து வெளியே வந்துடும். இது வந்து ஒரு ட்ரிக் இது. இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து கறி கறின்னு ஆகிட்ருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர போகும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பாட்டிலில் வந்து எடுத்து வைக்கல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த எண்ணெயை வந்து பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல எண்ணெய், அது நம்மளுக்கு வந்து செலவும் கம்மி, இதனால் வந்து நிறைய நோய்கள் சரியாகும். கண்டிப்பாக இந்த எண்ணெயை செஞ்சு பார்த்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.